அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். கெட்ட வார்த்தை பேசினாலும் அதுவும் ஒரு அளவுதான். பிரபலத்திடம் சத்தியம் வாங்கிய ரஜினிகாந்த். ஒரு படம் வெற்றி பெறுவதற்கு நடிகர் நடிகைகளை காட்டிலும் இயக்குநரின் உழைப்பு தான் அதிகமாக உள்ளது. இதனால் நடிகர்களிடம் சிறந்த நடிப்பை பெற வேண்டும் என்பதால் சில இயக்குநர்கள் அவர்களிடம் கடுமையாக நடந்து கொள்வார்கள். அதாவது படப்பிடிப்பு தளத்தில் ஏதாவது தவறு நடந்தால் சில இயக்குநர்கள் கெட்ட வார்த்தை பேசுவது நிறுத்த மாட்டார்கள், அந்த அளவிற்கு கோபம் அடைவார்கள். உதாரணமாக இயக்குனர் பாலா நடிகர் நடிகையிடம் கோபமாக பேசுவது அதை காட்டிலும் ஒருபடி மேலாக அடிக்கவும் செய்வார் என்ற செய்திகளும் இணையத்தில் வெளியானது. இந்நிலையில் சமீபத்தில் மேடையில் பேசிய ராதாரவி ரஜினிகாந்தை பற்றி வெளிப்படையாக பேசினார். ரஜினிகாந்தின் லிங்கா படப்பிடிப்பு நடந்து கொண்டிருக்கும் போது KS ரவிக்குமார் இடம் ரஜினிகாந்த் சத்தியம் வாங்கியதாக கூறியுள்ளார். அதாவது இப்படம் ஒரு சிவன் கோயில் சம்பந்தப்பட்ட காட்சிகள் எடுக்க வேண்டி இருந்ததாம். அங்கு ஏதாவது தவறு நடந்தால் கோயிலுக்குள் நீங்கள் கெட்ட வார்த்தை பேசக்கூடாது என எனக்கு சத்தியம் செய்து கொடுங்கள் என ரஜினிகாந்த் கூறியுள்ளார். ஏனென்றால் ரஜினி ஒரு ஆன்மீகவாதி, அதனால் கோயில்களில் கெட்ட வார்த்தை பேசுவது அவருக்கு பிடிக்காது என KS ரவிக்குமாரிடம் ரஜினி வெளிப்படையாக கூறியுள்ளார். மேலும் ரஜினிகாந்த் எப்போதும் கடவுள் மீது அதிக நம்பிக்கை உள்ளவர். ரஜினி அடிக்கடி ராகவேந்திரா கோயிலுக்கு செல்லக்கூடியவர். மேலும் இவர் தனது 100வது படமான ஸ்ரீ ராகவேந்திரா படத்தில் நடித்து அதை தனது இதயத்திற்கு நெருக்கமான ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிக்கு அர்ப்பணித்துள்ளார். அதேபோல் பாபா படத்திலும் நடித்து தனது கடவுள் நம்பிக்கையை வெளிப்படுத்தினார். இவ்வாறு தனது படங்கள் மூலமாகவும் கடவுள் பக்தியை ரசிகர்களிடம் வெளிக்காட்டியுள்ளார் ரஜினி. ரஜினிகாந்த் எப்போதும் யாரிடமும் அதிகம் கோபப்பட மாட்டார் எனவும் அந்த பேட்டியில் ராதாரவி கூறியுள்ளார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.